வணக்கம் நேயர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்வி வேலை வாய்ப்புகளில் வன்னியர் சமுதாயத்தினருக்கு வழங்கப்பட்ட 10.5% உள்ஒதுக்கீடு. அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் செயல்படுத்த உயர்கல்வித்துறை உத்தரவு. தொழிற்சாலைகள், பணியிடங்கள், அரசு அலுவலகங்களில் தடுப்பூசி போட நடவடிக்கை. காய்ச்சல் முகாம்களை இருமடங்காக உயர்த்த தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 6,700 கடந்தது. சென்னையில் இரண்டாவது நாளாக 2,000 கடந்த தொற்று. May 3 நடைபெறவிருந்த 12 மொழிப்பாட தேர்வு May 31 மாற்றம். மற்ற தேர்வுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளிலேயே நடைபெறும் என அறிவிப்பு. தெலுங்கு கன்னட வருடப்பருப்பை குறிக்கும் உகாதி திருநாள் இன்று. வீடுகளை அலங்கரித்தும் புத்தாடை அணிந்தும் உற்சாக கொண்டாட்டம். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக சுஷில் சந்திரா நியமனம். 24th தலைமை தேர்தல் ஆணையராக இன்று பதவியேற்கிறார். மம்தா பானர்ஜி 24 பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை. எதிர்ப்பு தெரிவித்து இன்று நண்பகல் தர்ணாவில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு. தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு மீது கல்வீச்சு. இடைத்தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தவர் தாக்கப்பட்டதால் பரபரப்பு. கொரோனா சூழலை எதிர்கொள்ள 3 அம்ச கோரிக்கைகள். பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கடிதம். இந்தியாவில் பயன்பாட்டிற்கு வருகிறது ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி. அவசரகால பயன்பாட்டிற்கு பரிந்துரைத்தது நிபுணர் குழு. அமெரிக்காவில் கருப்பின இளைஞர் போலீசார் சுட்டுக்கொலை. நூற்றுக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி நீதி கேட்டு போராட்டம். போர்க்களமாக காட்சியளிக்கும் புரூக்ளின் சென்டர் நகரம். நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தியது பஞ்சாப் அணி. KL ராகுல், தீபக் ஹூடா அதிரடியாக ரன் குவிப்பு. தமிழக